ஹாய், நான் உங்கள் அப்துல் கலாம் பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி நான் வெர்பல் ரீசனிங் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒரு வட்டம் மாதிரி போட்டு வட்டத்துக்குள்ளே தான் அந்த கேள்விகள் இருக்கும். அதோடய எலிமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம் நாங்கள். அந்த எலிமெண்ட்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் அதை எப்படி நம்ம பார்க்கலான்னு பாருங்கள். இப்போ முதல் இது பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா முதல்ல அஞ்சு வட்டம், கீழே ஒன்று, சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுதிங்க, ஐந்து ஒன்று. அடுத்து வந்து நான்கு ரெண்டு, அடுத்து நாலு ரெண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா மூணு மூணு, சரிங்களா? மூணு மூணு. ஸோ இப்போ அடுத்து என்ன வரும் கேட்குறாங்க. மேலே வந்து அன்ஷேடட், அதாவது எதுவுமே இது இருட்டாக, இது என்ன கருப்பாக, இது டார்க்காக பண்ணவே இல்லை. கீழே வந்து ஷேடட், நல்லா டார்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே இருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டிசெண்டிங்கில் போகுது, அதாவது அன்ஷேடட் எல்லாம் டிசெண்டிங்கில் போகுது. ஐந்து நான்கு மூணு, அப்போ அடுத்த நம்பர் வந்து இரண்டு. இது கீழே இருக்க நம்பர்லாம் அசெண்டிங், அதாவது மேலே இருக்க வந்து இறங்கு வரிசை, கீழே இருக்கிறது ஏறு வரிசை. ஒன் டூ த்ரீ, அப்போ கீழே இருக்க நம்பர் நான்கு. அப்போ இரண்டு நான்கு எந்த இதில் வருதுன்னு நம்ம பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்க, இப்போ இதில் ரெண்டு நாள் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாள் இருக்குது, இது இரண்டு, அடுத்து நான்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மூன்று நான்கு, அப்போ இது தப்பு, கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தவறு, செகண்ட் தப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று இருக்குது, ஸோ இது மூணாவது வந்து இதுவும் தப்பு, இரண்டு மூன்று இருக்குது. அடுத்து வந்து ஒன்று ஐந்து, ஒன்று நான்கு இருக்குது, இதுவும் தப்பு. ஸோ ஒன்றே ஒன்று தான் கரெக்டான விடை, இந்த ஆப்ஷன் எது, இரண்டு நான்கு. அதாவது ரெண்டு வந்து ரெண்டு சர்க்கிள் வந்து நம்மளுக்கு அன்ஷேடடாக இருக்குது, ஒன்றே வந்து வந்து ஷேடடாக இருக்குது. ஸோ இப்போ முதல் கேள்வியோட விடை பார்த்துட்டிங்களா, விடை வந்து முதல் ஆப்ஷன், சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்வி, இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கேள்வி வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் படம் வந்து முதல்ல இந்த படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ரெண்டு முக்கோணம் இருக்கும், ஒரு முக்கோணத்துக்கு மேலே இன்னொரு முக்கோணம். ஆனால் முதல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய மாட்டேது. கொஞ்சம் நல்லா ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, முக்கோணத்தில் இந்த இடத்தெல்லாம் அவங்க கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி தெரியுது. அதாவது இதை நீங்கள் நீட்டிச்சிங்கன்னா, இங்கிலீஷில் எக்ஸ்டெண்ட் அப்படிமோ, இதை மேற்கொண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் இந்த லைனை நீட்டித்தீங்கன்னா அது வந்து என்னாகும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இந்த லாஜிக். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்தோம். அதை தவிர அந்த ஒரு பால் வந்து அந்த டாப்பில் வச்சுருக்காங்க. இந்த பால் வந்து அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா எங்கே வருது, கீழே பாட்டமில் லெஃப்ட் சைடில் வருது. சரி, அப்போ அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாம் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஜாயின் பண்ணோம், சேர்த்தோன்னே என்ன வரும், இந்த மாதிரி உள்ளே இருக்க ஷேப் தான் திருப்பி வெளியில் ஒரு தடவை வரும். கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது, அது ஒரு கேள்வி. கரெக்டாக நம்ம இது கண்டுபிடிக்கிறது வேறு விஷயம், அடுத்து இது எந்த ஆப்ஷனில் இருக்குது. சரி, பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தப்பு, இரண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சரி. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் தேடிட்டுருக்கேன். எதுக்கும் மூணாவது நாலாவது பார்க்கலாம், இல்லை மூன்றும் தவறு நான்கும் தவறு. ஸோ இரண்டாவது ஆப்ஷன் மட்டுமே சரி. சரிங்களா, என்ன லாஜிக் கேட்டிங்கன்னா, அந்த என்ன படமோ அது வந்து ரெண்டு தடவை இன்னர் ஃபிகர் அவுட்டர் ஃபிகர், அதாவது உள் வடிவம் வெளி வடிவத்தில் வருது. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? சரி, மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி போகிறப்ப முதல்ல இந்த கேள்வியை நல்லா பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து முதல்ல ஒரு செவ்வகம், அடுத்து இன்னொரு செவ்வகம், மேலே ஒரு உருண்ட சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் கீழே செவ்வகம் கொஞ்சம் நீளமாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அடுத்து ஒரு சர்க்கிள். அடுத்து பார்த்திங்கன்னா புது செவ்வகம் வந்து இங்கே கீழே வந்து கீழே ஒரு புது செவ்வகம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது எப்படின்னா இந்த இடத்துல இதில் இங்கே கிடையாது, பட் இங்கே வரும்போது இந்த இடத்துல புது செவ்வகம் ஃபார்ம் ஆகுது, புதுசாக வருது. சரி, வரட்டும், நம்ம வந்து அடுத்தது எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவதில் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணிக்காங்க, அந்த ரெக்டாங்கிளை தூக்கி சர்க்கிளுக்கு மேலே வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, எந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இப்போ இருக்கிற ரெக்டாங்கிளை தூக்கி சர்க்கிள் மேலே வச்சுட்டாங்க. அப்போ கீழே வந்து அந்த ரெக்டாங்கிள் காணாமல் போயிருக்கு, மேலே வந்து சர்க்கிளுக்கு மேலே அந்த ரெக்டாங்கிள் போயிடுச்சு, அந்த செவ்வகம் போயிடுச்சு. அப்போ அடுத்தது என்ன வரும், இப்போ புதுசாக கீழே ஒரு இன்னொரு ரெக்டாங்கிள் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த செவ்வகம், இந்த ரெக்டாங்கிளான செவ்வகம் வந்து என்ன போகும், இந்த படத்துக்கு மேலே போயிடும், இங்கே வந்துடும், இது வந்து இங்கேருந்து இங்கே வந்துடும். அப்போ கீழே ஒன்றுமே இருக்காது. சரி, இப்போ இந்த விடை தான் எனக்கு வேணும். எந்த ஆப்ஷன் வந்து விடை, இந்த விடை கரெக்டான சரியான விடை தருதுன்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க, தவறு. முதல் ஆப்ஷன் வந்து தவறு, கீழே இது இரண்டாவது ஆப்ஷனும் தவறு, மூணாவது ஆப்ஷன் சரி மாதிரி தெரியுது, ஏன்னா மேலே ரெண்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கும் நம்ம நாலாவது ஆப்ஷனும் பார்க்கலாம், நாலாவது ஆப்ஷன் சுத்தமாக தவறு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க வைக்கவே இல்லை.
ஸோ நாலாவது ஆப்ஷன் தவறு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் மட்டுமே சரி. சரிங்களா, சிம்பிளான விஷயம் பார்த்துட்டிங்களா. சரி, அடுத்து வந்து நம்ம போகலாம், அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் நல்லா கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா, கண்கள் ஒன்று, அடுத்து வந்து கண்கள் இரண்டு, ஒரு கண்கள் அடுத்த இரண்டு கண்கள். ஸோ ஒரு கண் இருக்குது, அடுத்த ரெண்டு கண் இருக்குது. சரி, அடுத்த மூணாவது படத்தை பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மூணாவது படத்தில் ஒரு காது, அதுவும் இங்கே அது நம்மளுக்குள்ள நம்ம பார்க்கும்போது அது இடப்பக்க காது, பட் அந்த அந்த உருவத்துக்கு வந்து வலப்பக்க காது. சரி, அடுத்து வந்து இரண்டு காது. திருப்பி ஒரு அந்த படத்தை நல்லா லாஜிக்காக பார்க்கலாம். முதல்ல ஒரு கண், ஓகேங்களா, இடது கண், அடுத்து வலது கண் வந்துடுச்சு, நெக்ஸ்ட்டு இரண்டு கண் ஆகிடுச்சு, அடுத்து இரண்டு கண்கள் ஒரு காது, அடுத்து இரண்டு கண்கள் இரண்டு காது. அப்போ அடுத்த படம் எப்படி இருக்கணும், இரண்டு கண்கள் இரண்டு காது, அதோட கூட ஏதாவது ஒரு இது வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் படம் பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் ஒரு காது கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் இது வந்து கண்டிப்பாக தப்பு, முதல் ஆப்ஷன் தவறு. ஏன்னா எனக்கு இரண்டு கண்கள் இரண்டு காது, கூடுதலாக ஏதாவது ஒன்று வேணும். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் ஒரு காது, அப்போ ரெண்டாவது படமும் எனக்கு தப்பு. மூணாவது படம் போகலாம், இதில் ஒரே ஒரு கண்கள் இரண்டு காது கொடுத்துருக்காங்க, அப்போ மூணாவது படமும் எனக்கு தப்பு. ஸோ நாலாவது படம் பார்த்திங்கன்னா இரண்டு கண்கள் இரண்டு காது கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட சேர்த்து ஒரு வாய், எக்ஸ்ட்ரா ஒரு வாய் வந்திருக்கு, வரலாம். நம்ம அதான் லாஜிக், எப்போவுமே முன்னா இருக்க குறையாமல் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு. ஸோ இதான் லாஜிக். ஸோ இதோட விடை வந்து நாலாவது ஆப்ஷன். சரிங்களா, அடுத்த இந்த கேள்வியோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இந்த கேள்வி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் உங்களுடைய, அதாவது உங்களுடைய அப்சர்வேஷன் பவர், உங்களுடைய ஆளுமை தன்மையை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க வச்சு இந்த கேள்வியை ஈஸியாக பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து இரண்டு மூன்று சதுரங்கள் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு அந்த இது சொல்லுவாங்க நம்ம, ஒரு டார்ஃப் நெட் அந்த இதில் அடிக்கிற அந்த இது மாதிரியே இருக்குது. பட் எது இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள சர்க்கிளை கீழே கொண்டு வந்துட்டாங்க, அதாவது எப்படின்னா அந்த ஸ்கொயருக்கு மேலே சர்க்கிளை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, இதுலேருந்து ஒரு சர்க்கிளை எடுத்து நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுலேருந்து ஒரு சர்க்கிளை எடுத்து இந்த இதுக்கு மேலே கொண்டு வந்த மாதிரி தெரியுது. சரிங்களா, அதான் அதோடய லாஜிக்கு. சரி, நம்ம எதுக்கும் அடுத்த படத்தை பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு அடுத்த படம் வந்து என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க கீழே. சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஆனது இந்த சர்க்கிளுக்கு மேலே போகும். ஸோ எனக்கு தேவையான விடை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, க்வெஸ்சன் மார்க் போட்டுருக்காங்களே, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு உள்ளே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கணும். சரி, இந்த விடையை தான் நான் தேடுறேன், கிடைக்குதான் பார்க்கலாம், எந்தெந்த ஆப்ஷன் கொடுக்குது கரெக்டாக கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சரி, மொதல் ஆப்ஷன் பாருங்கள், ட்ரையாங்கிளுக்குள்ள சதுரம் கொடுத்துருக்காங்க, தவறு. ரெண்டாவதும் முக்கோணத்துக்குள்ளே சதுரம் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவதும் தவறு. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வட்டம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஸோ நாலாவது தான் ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, நாலாவது ஆப்ஷன் மட்டுமே சரியானது. சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதோட இன்னும் ஒரு மூணு நாலு வீடியோ பாருங்கள், மொத்தம் ஒரு 20-25 கேள்விகள் இந்த கண்டினியூஸாக ஒரு 4 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதுவே போதும் இந்த மாடல் உங்களுக்கு புரியறதுக்கு.